ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை செய்ய போகிறேன். எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இட்லியாக அரைச்ச பச்சரிசி மாவு 2 கப் கடாயில் எடுத்துக்கிட்டேன். அதை கொஞ்சம் வறுத்துட்டு அதோட நான் சுடுதண்ணியில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்தி அந்த தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அந்த சூட்டிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலர போகிறேன். எந்த கட்டி இல்லாத மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் நெய் விட்டு கையிலேயே கொஞ்சம் நேரம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த அளவுக்கு சாஃப்டாகிடும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வேக வைக்க போகிறேன். நல்லா வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு அதில் ஒரு பருப்பு எடுத்து நல்லா அமுத்தி பாருங்கள். நசுங்கி மாவு மாதிரி ஆயிடுச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க, ரொம்ப கொலையை விட்டுற வேண்டாம். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பருப்பு ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பொடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 1 டம்ளர் அளவுக்கு வெல்லம் சேர்த்திட்டு அதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெல்லம் தண்ணியாட்ட மாறிடும். மாறினதுக்கப்புறம் இதில் தூசி ஏதாச்சும் இருந்ததுன்னா ஒரு வடி வச்சு இந்த வெல்லத்தை வடித்து எடுத்துட்டு மறுக்க அதே கடாயில் ஊற்றி நல்லா கலரி விட்டுக்கோங்க. தூசி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தூசி இருக்க மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வடிகட்டிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு 4 ஏலக்காயோட சர்க்கரை சேர்த்த பவுடரை நான் போட்டுக்கிறேன் வாசனைக்கு. அதோட நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த கடலைப்பருப்பை வந்து உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் கலரிட்டு இருக்கும்போது நல்லா கெட்டியாக வரும். நம்மளுக்கு தேவையான பூரணம் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம கடாயில் வச்சுருந்தோம் இல்லையா, பினஞ்சி வச்சுருந்த அந்த மாவை எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சி அதை நல்லா தட்டையாக அமுத்தி ரவுண்ட் ஷேப்புக்கு மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த பூரணத்தை வந்து சென்டரில் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். வச்சு அதை மடித்து விட்டுக்கோங்க. இது ஒரு ஷேப்பில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி மாவை வந்து அமுத்தி அதுக்குள்ளே பூரணத்தை வச்சு வெவ்வேறு ஷேப்புக்கு மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஷேப்பில் பண்ணி எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது தேங்காய் பூரணத்தில் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 1 முடி தேங்காயை திருகி எடுத்து அதை ஒரு கடாயில் போட்டு நெய் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதோட 4 ஏலக்காயை சேர்த்து சர்க்கரை பொடியை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கலரி விடுங்க. அப்புறம் பூர்ணம் ரெடி ஆயிடும். மறுபடியும் அதே மாதிரி மாவு உருண்டு பிடிச்சி பூர்ணத்தை உள்ள வச்சு நம்ம இந்த மாதிரி ஷேப்புக்கெலாம் மாற்றிக்கலாம். அப்புறம் கார கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு 1 கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கடுகு சேர்த்திட்டு அப்புறம் நம்ம தாளிக்க வச்சுருந்த கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கொஞ்சம் அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக மல்லித்தலையை தூவி விட்டுக்கோங்க. இந்த மிக்சிங்கை வந்து நாம் கலரி வச்ச பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா அதுக்குள்ளே வந்து இதை மிக்ஸ் பண்ணி நல்லா பினஞ்சி விட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக மட்டும் எடுத்தேன் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்கோசரம். அது உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பினஞ்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தட்டையை அமுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இட்லி பானையில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கி விட்டு மேலே வந்து தட்டில் வந்து துணியை போட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கொழுக்கட்டையெல்லாம் போட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். 10 to 15 நிமிஷத்துலேயே நல்லா வெந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுக்கு தேவையான கொழுக்கட்டைகள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.